கிறிஸ்து இயேசுவில் மிக அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவனின் வாக்கை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நீரின்றி அமையாத உலகு, அடுத்த உலகப் போரே நீரின்றி இருந்தால் வந்துவிடும் என்று கவிஞர்கள் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். அதை சற்று மாற்றி திரையின்றி அமையாத உலகு என்று சொல்ல நிர்பந்தம் ஏற்படுகிறது. திரை, ஒரு காலத்திலே ஒரு ஊரிலே ஒரு பெரிய திரை இருந்தால் அந்த திரைப்படத்தை காண ஊரே குழுமி நிற்கும். அதன் பிறகு அந்த திரை வீட்டிற்குள் வந்தது, அதன் பிறகு நம் கைகளிலே அந்த திரை வந்துவிட்டது. நீரின்றி அமையாத உலகு, திரையின்றி அமையாத உலகு என்று சொல்ல வேண்டும். அதேபோல இன்றைய மைய கருத்தான சமாதானம், போரின்றி அமையாத உலகு என்று அமைந்திருப்பதை கண்கூடாக நாம் பார்த்திருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். போர், வார், போரின்றி அமையாத உலகு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் சண்டையும் சச்சரவும் இணக்கமில்லாமல் பிணக்குகள் கொண்டு வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். நமது குடும்பத்தில் சண்டை இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம். தனி மனித வாழ்க்கையில் இந்த பிணக்குகள் அதிகமாக இருக்கலாம். அதேபோல தேசிய அளவில், உலக அளவில் சண்டைகள் சச்சரவுகளுக்கு அலைகளுக்கு ஓய்வில்லாதது போல ஓய்வே இல்லாமல் இருக்கின்றது. இந்த சமாதானத்தை அரசியல் சார்ந்த ஒரு சமாதானமாக நாம் பார்க்கின்ற போது, ஏறக்குறைய நம்முடைய வரலாறு, மனித வரலாறு, ஹியூமன் ஹிஸ்டரி எழுதப்பட்ட, குறிக்கப்பட்ட இந்த வரலாறு 3600 ஆண்டுகள் கொண்டது. இந்த 3600 ஆண்டுகளிலே 14,000 சண்டைகள் நடந்துள்ளதாக வரலாறு குறித்துள்ளது. இதிலே 8,000 ஒப்பந்தங்கள் போட்டு 8,000 ஒப்பந்தங்களும் மீறப்பட்டுள்ளதையும் அந்த வரலாறு குறிக்கின்றது. இதிலே சண்டை இல்லாமல் இருந்த ஆண்டுகள் 286 ஆண்டுகள் தான் என்று அந்த ஆசிரியர் அவ்வாறு எழுதுகின்றார். அரசியல் சார்ந்த சமாதானம் என்பது ஒரு காணல் நீர் போல இருக்கின்றது. தனி மனித வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு காலம்னிஸ்ட், ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையினுடைய காலம்னிஸ்ட் அதில் எழுதுவார்களே, அவர்களுக்கென்று குறிப்பிட்ட ஒரு பகுதியை வைத்து எழுதுவார்களே, அவர் இவ்வாறு சொல்லுகிறார், எனக்கு ஒரு மாதத்திற்கு 10,000 கடிதங்கள் வந்தன. அந்த 10,000 கடிதங்களையும் நான் வாசிக்க முயலுவேன். அதிலே பெருவாரியான கடிதங்களிலே ஒருவர் மற்றவரை பற்றி சந்தேகிப்பது, கணவன் மனைவியை பற்றி சுவராக இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி சுவராக இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி சுவராக இல்லை, இதுதான் அந்த கடிதங்களினுடைய வெளிப்பாடு என்று அவர் அவ்வாறு சொல்லுகிறார். எனவே எங்கே தொலைத்தோம் இந்த சமாதானத்தை? நம்முடைய பெயரே சமாதானம் என்று வைத்துக் கொள்ளலாம். காரணம், ஆண்டவரின் நற்செய்தியிலே மிக அருமையாக தந்தை வாசித்தார், சமாதானத்தை விட்டு செல், என் சமாதானத்தை. அவருடைய சமாதானம் வேறு, உலக சமாதானம் என்பது வேறு. உலகமும் சமாதானத்தை கொடுக்க முயலுகிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது, செடட்டிவ்ஸ், அது மயக்க நிலை, மாந்திரிக நிலையிலே கொண்டே நம்மை விடும். ஆனால் இயேசுவினுடைய சமாதானம் உண்மையை உரசி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை காலூன்றி நிற்க நம்மை தூண்டுகிறது. இந்த தனி மனித வாழ்க்கையிலே இந்த சமாதானத்தை துளைத்ததினால் எத்தனையோ துன்பங்கள், இடரூறுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய அப்பல்லோ 3க்கு அனுப்பினோம், சந்திரனுக்கு அனுப்பினோம் அல்லவா, அதிலே பயணித்தார்கள் ஆஸ்ட்ரோநாட்ஸ், விண்வெளி வீரர்கள் சென்றார்கள். அதிலே நெயில் ஆம்ஸ்ட்ராங் தான் முதன் முதலிலே அந்த நிலவிலே கால் வைத்தார் என்று அவரை பற்றி எல்லா ஏடுகளும் பேசின. அவரை பற்றி பேசாத உதடுகளே இல்லை. கடவுளுக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் நிலவை தொட்டார், தொட்டார் என்று பேசின. ஆனால்
அந்த ஆம்ஸ்ட்ராங்கை நிலவை தொடுவதற்கு அவரை இயக்கி கொண்டிருந்தவர் மைக்கேல் காலின்ஸ். அவரும் அதே அப்பல்லோ 11 தான் உட்கார்ந்திருந்தார். இதை எடு, அதை எடு, இதை தொடாதே, அதை தொடு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த சமாதானத்தை இழந்த மனநிலையிலே அவருக்கு பூமிக்கு வந்த பிறகு ஒரு டிப்ரெஷன், ஒரு மன நோயாக மாறிவிட்டது. என்னடா, நான் தான் ஆம்ஸ்ட்ராங்கை இதையெடு, இப்படி செய், அப்படி செய் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னுடைய பெயரை பற்றி யாருக்குமே தெரியவில்லையே, எல்லோரும் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் என்று தானே சொல்லுகிறார்கள் என்று அவர் என்ன செய்தார், மட்டற்ற மதுவுக்கு அடிமையாகிவிட்டார். அதிலே உழன்று பல ஆண்டுகள் துன்புற்று மறுபடியும் அவர் தெளிந்து இந்த நிகழ்வை அவரே சொல்லியதை நான் கேட்டேன். எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டவர், அவருடைய மனநிலையில ஏற்பட்ட மாறுதலினால் விளைந்த பலன் என்ன? மிகச்சிறந்த ஓவியன் ஆண்டவர் இயேசுவினுடைய முகத்தை தேடி அலைந்தான், ஒருவனை கண்டான். ஊரெங்கும் தேடினேன், ஒருவனை கண்டேன், அந்த ஒருவனிடம் தேடினேன், உள்ளத்தை கண்டேன் என்று சொல்லுகிறோமே, அதே போல அவனுடைய முகத்தை பார்த்தான். ஆண்டவருடைய முகத்திற்கு இது சரியான ஒப்புதல். எனவே அவனை நிற்க வைத்து வரைந்து இயேசுவினுடைய படத்தை வரைந்தான். சில நாட்கள் சென்றன, சில மாதங்கள் ஆன, சில ஆண்டுகள் உருண்டோடின. இந்த ஓவியருக்கு நாம் ஆண்டவரை வரைந்தோம், இத்தகைய மாசற்ற அந்த செம்மறியை காட்டி கொடுத்தானே யூதாஸ், அவனையும் வரைந்து விடுவோமே என்று தேடினான் தேடினான் ஊரெல்லாம் தேடினான், ஒருவனும் அகப்படவில்லை. இறுதியிலே அவன் கண்ணுக்கு ஒரு ரோட்டிலே கந்தை கோலமாக ஒருவன் சென்றதை பார்த்து அவனை நிப்பாட்டி அவனை பார்க்கிறான். அவன் யூதாஸ் முகத்திற்கு சரியாக வருவான் போல தெரிகிறதே என்று அவனை அழைத்து போய் அவனுடைய அறையிலே வைத்து வரைகின்றான். அப்பொழுதுதான் வரைந்த பிறகு அவன் கேட்கின்றான், என்னை ஏற்கனவே 3-4 வருடங்களுக்கு முன்னால் வரைந்தீர்களே, அது என்ன ஆனது என்று கேட்டான். இயேசுவுக்கு வரைந்த அந்த முகம் இந்த 3 ஆண்டுகளிலே எப்படி யூதாசுடைய முகமாக மாறியது! இதுதான் உலகம் தரும் சமாதானத்தின் பின்னால் சென்றால் நமக்கும் நடக்கும் என்பதற்காக அதை சொல்லுகிறேன். சண்டை இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஆனால் அதிலே நிலைத்திருக்க கூடாது. ஆண்டவருடைய சமாதானம் அவருடைய வாக்கு, தெளிவான வாக்கு. எசையா நூலிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே சமாதானம். மலைப்பொழிவை நீங்கள் வாசிக்கிறீர்கள், மகாத்மா காந்திக்கு பிடித்த பகுதி. நல்ல சமாரியன் ஓமையை வைத்தே எத்தனையோ சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறது. யார் இந்த மலைப்பொழிவை எல்லாம் கடைபிடிப்பது? இயேசுதான் கடைபிடிக்க முடியும். He is the embodiment of all the beatitudes. நீதியின்பால் பசித்தாகம் யாருக்கு? அவருக்குத்தான். நல்ல சமாரியனாக இருக்கக்கூடியவன் யார்? இயேசுதான். அவர்தான் நம்முடைய காயங்களை கட்டி எண்ணெய் வார்த்து அருட்சாதனங்களால் நமக்கு அருட்பொழிவு ஊட்டுகின்றார். அவர் சமாதானத்தின் அரசராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அரசருடைய சமாதானம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அது பொறுப்பு மிக்க ஒரு பணி. அதை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எசையா அந்த நூலிலே ஆண்டவருடைய சமாதானத்தை அமைதியின் அரசர் என்று அவர் அழைக்கப்படுவார் என்று சொல்கிறார். இந்த அமைதியை தான் உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். இந்த பகுதியை தான் திருப்பலியிலே நாம் நன்மை வாங்குவதற்கு முன்னால் குருவானவர் வழியாக ஜெபிக்கிறோம். எனவே ஆண்டவருடைய அந்த சமாதானம் நம்முடைய பொறுப்பு. இந்த உலகத்திலே அதை நிலைநிறுத்த வேண்டும். எப்படி நாம் அதை நிலைநிறுத்துவது? நமக்கு என்ன அதை பற்றி அக்கறை என்று நாம் எண்ணி இருக்கக்கூடாது. திருப்பாடல் 45 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். என்ன அந்த வசனம்? உமது ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல், நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. நன்றாக கவனியுங்கள். நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள், உமக்கே உரிய கடவுள், மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழரினும் மேலாய் உம்மை உயர்த்தினார். வழக்கமாக இது குருக்களுக்கு சொல்லப்படுகிற திருப்பாடல் வரிகள் தான். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே நீங்களும் பொது குருத்துவம் என்ற அந்த இயேசுவினுடைய குருத்துவத்திலே பங்கு கொள்கிறீர்கள்.
உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியின் நெய்யால் ஆண்டவர் அபிஷேகம் செய்திருக்கின்றார். எனவே என்ன செய்ய வேண்டும்? நீதியின்பால் ஆர்வம், அநீதியின்பால் வெறுப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உண்மையான சமாதானத்தை நாம் இந்த உலகத்திலே கொண்டு வர முடியும். நீதி இல்லாமல் சமாதானம் உண்டா? இல்லை. அது மயான அமைதி, அது நீடித்த அமைதி அல்ல, உண்மை அல்ல. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இந்த சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பரிசில் வாழ்க்கை, வரிசையில் நின்று பரிசு பெறுவதற்காக ஒவ்வொரு மனிதனும் முண்டி அடித்துக் கொண்டு ஓடுகின்ற போட்டி வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த நேரத்திலே கபீர் என்ற மிகச்சிறந்த ஒரு கவிஞர், அவருடைய 100வது பாட்டு நமக்கு மிகச்சிறந்த சிந்தனையாக இருக்கின்றது. இந்த கபீர் தான் அம்பேத்கருக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருந்தவர். அந்த கபீருடைய பாடல் இப்படி இருக்கிறது: நம் இதயம் அன்பில் நிறைந்து அன்பை பொழிந்து வாழ படைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது எப்படி இருக்கிறது? எங்கே போக துடிக்கிறாய் மனமே? கபீர் கேட்கிறார், தன்னுடைய மனதை பார்த்து கேட்கிறார், எங்கே போக துடிக்கிறாய் மனமே? வாகனம் இல்லை, படகு இல்லை, படகோட்டி இல்லை, சூனியத்தில் சாம்ராஜ்யம் கட்டப் போகிறாயா? நாம் ஒவ்வொருவரும் இந்த பாடல் வரிகளை நமதாக்கி கொண்டு நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்கே போக துடிக்கிறாய் மனமே? படகு இல்லை, படகோட்டி இல்லை, வாகனம் இல்லை, சூனியத்திலே சாம்ராஜ்யம் கட்ட புறப்பட்டோமா? இல்லை. இந்த பாட்டிலிருந்து நாம் சற்று வேறுபடுகிறோம். காரணம், நமக்கு வாகனம் இருக்கிறது. திருச்சபை என்ற அந்த வாகனம், அருட்சாதனங்கள் என்ற அந்த வாகனம் இருக்கிறது. படகோட்டி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் படகோட்டி நமக்கு. சூனியத்திலே நாம் சாம்ராஜ்யம் அமைக்க விரும்பவில்லை, நற்செய்தியினுடைய அடிப்படையிலே நாம் சாம்ராஜ்யத்தை கட்ட விளைகின்றோம். யுனெஸ்கோ என்ற அந்த நிறுவனத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாட்டு, கான்ஸ்டிடியூஷன், அதனுடைய ஓப்பனிங் சென்டென்ஸே இதுதான், வார் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்ட்ஸ், தேர்ஃபோர் இட் இஸ் இன் த மைண்ட்ஸ் யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் த டிஃபென்ஸ் ஆஃப் வார்ஸ். சண்டை என்பது மனித சிந்தனையிலே தோன்றுகிறது முதலில். எனவே அந்த சிந்தனையை நாம் சரி செய்தால்தான் அந்த வாரை ஒழிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட முடியும் என்று யுனெஸ்கோ தன்னுடைய கொள்கை திரட்டிலே சொல்கிறது. அந்த சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடியவர் இங்கே அந்த அன்னை மரியாளுடைய கரத்திலே இருக்கிறாரே, பிஞ்சு முகம் கொண்டு அந்த இயேசுதான். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகம்தான். இலக்கியத்திலே, சங்க இலக்கியத்திலே முக்கூடர் பள்ளு என்ற அந்த பாட்டு ஒன்று இருக்கின்றது. முக்கூடர் பள்ளு, பள்ளு பாட்டு என்று அதை சொல்லுவார்கள். இரண்டு பேருக்கும் சண்டை, இறுதியிலே இரண்டு பேரும் பித்தம் தெளிந்தவர்களாய் என்ன செய்வார்கள்? சரிதான், விட்டுருங்க, சினம் வந்தால் சொல்லாதது ஒன்றுமில்லை, பசி வந்தால் தின்னாதது ஒன்றுமில்லை, எனவே சேர்ந்து வாழ்வோம் என்ற தெளிவுக்கு வருவார்கள். அந்த இலக்கியத்தினுடைய சாராம்சமே இதுதான், பிழிந்த இரண்டு வரிகள். சினம் வந்தால் கூறாதது ஒன்றுமில்லை, பசி வந்தால் தின்னாதது ஒன்றுமில்லை. எனவே சினத்தினாலே நாம் ஏதாவது சொல்லி இருப்போம், பசியினாலே ஏதாவது செய்திருப்போம், சேர்ந்து வாழ்வோம் என்ற முடிவிற்கு அவர்கள் வருவார்கள். இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்க வேண்டும். எப்படி சேர்ந்து வாழ்வது? உணவு முக்கியம், உணவை விட சுதந்திரம் முக்கியம், சுதந்திரத்தை விட ஆராதனை முக்கியம். அதற்காகத்தான் இவ்வளவு பொருள் செலவு செய்து இவ்வளவு சிரமங்கள் மத்தியிலும் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃப்ரீடம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவமதித்தால் நாம் சாப்பாடே வேண்டாம் என்று சொல்லவில்லையா? ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃப்ரீடம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அடோரேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சில தந்தையர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதுதான் முக்கியம். கடவுளுக்கு முன்னால் மரியாளே பேச முடியவில்லை. இவர்தான் மேன்மை மிக்கவராய் இருப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த கடவுள் தன்னுடைய மடியிலே பிணமாக வல்லவா நிற்கின்றார்? இதை பற்றி என்ன பேசுவது? இவரால் ஆகக்கூடாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் இவராலே ஆகும் என்று கனவு கண்ட அந்த கன்னித்தாய் ஒன்றுமே ஆக முடியாமல் தன்னுடைய மடியிலே படுத்திருக்கின்ற அந்த மகனை பார்த்து என்ன நினைத்திருப்பாள், என்ன புலம்பி இருப்பாள்? அடோரேஷன். இதற்கு தீர்வு அடோரேஷன்.
சாஷ்டாங்கமாக இறைவனிடம் விழுவது. காட்மண்டுவை பற்றி நாம் அனைவருமே வருத்தப்படுகிறோம். அந்த மக்களுடைய துன்பங்கள் அவ்வளவு துன்பங்கள். அந்த காட்மண்டுவை பற்றி என்ன சொல்வார்கள் தெரியுமா? அங்கு மோர் டெம்பிள்ஸ் தென் ஹவுசஸ், மோர் காட்ஸ் தென் பீப்புள் என்று சொல்வார்கள். அங்கு வீடுகளை விட கோவில்கள் அதிகம், அங்கு நபர்களை விட மனிதர்களை விட தெய்வங்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொல்வார்கள். அங்கு என்ன நடந்திருக்கின்றது? இன்னும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதே நமது பேராலயத்தினுடைய அந்த கடற்கரையிலே சுனாமியால் எத்தனை பேர் இறந்தார்கள். கடவுளே ஒன்றும் செய்ய முடியாத தருணங்கள் வருகின்றன. அதற்கெல்லாம் தீர்வு இந்த அடோரேஷன். நாம் சாஷ்டாங்கமாக அவருடைய அந்த சித்தத்திற்கு பணிந்திருப்பதுதான் என்பதை நாம் உள்ளத்திலே ஆணித்தரமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் ஆலயத்தில் இருந்து பெறுவது சமாதானம். ஒருவர் ஒருவரோடு இணக்கமுற வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அந்த ஐஸ் பிரேக்கிங் என்று சொல்வார்களே, ஒரு ஹலோ என்று சொன்னால் அதில் இருக்கின்ற ஆனந்தம் எவ்வளவோ இருக்கின்றது. பாப் ஜோன்ஸ், அந்த மட்டை வீரர், கால்ஃப் விளையாடுகிற அந்த ஜோன்ஸ், அவருக்கு கோபம் வரும், பலார் பலார் என்று கோபம் வரும், மட்டையெல்லாம் தூக்கி விட்டு வீசிட்டு போயிடுவார். ஆனால் அவர் என்ன சொன்னார், 4 வயதில் நான் மட்டையை பண்படுத்த கற்றுக்கொண்டேன், 21 வயதில் தான் என்னை பண்படுத்த கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். மட்டையை, அந்த மாஸ்டரி ஆஃப் த ஸ்டிக் நோ, ஆனால் 21 வயதில் தான் என்னை பண்படுத்த கற்றுக்கொண்டேன், என்னை கையாள கற்றுக்கொண்டேன். மட்டையை கையாண்டேன், ஆனால் என்னை கையாளுவதற்கு 20 வருடங்களுக்கு மேல் ஆனது என்று சொல்கிறார். அதே போல நாமும் இந்த மெச்சூரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மனோநிலையிலே, மனோபாவத்திலே வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு உதவுவதற்காகத்தான் இந்த ஆலயங்கள், ஆங்காங்கே இருக்கின்ற பீடங்கள், நற்செய்தி விளக்க உரைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த திருப்பொழியை தொடர்வோம்.